நம்பிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2023 ஏப்ரல் 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அனைவரையும் இனிய தமிழ் புத்தாண்டிலே வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலில் தமிழ்நாட்டை ஒட்டி வட இலங்கையை ஒட்டி அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் அதிகாலை நேரங்களில் உயரெடுத்த குளிர்காற்றை அனுப்பி பனிப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பகலிலே அருகிலே நீடித்து கொண்டிருந்து மேகமூட்டத்தை உருவாக்காமல் தெளிவான வானிலையை கொடுக்க சாதக அமைப்பாக இந்த உயரெடுத்தம் நீடிக்கிறது. இதன் காரணமாக மழைக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தால் கேரள பகுதிக்குள் மட்டுமே இருக்கும். தெளிவான வானம் 24 மணி நேரமும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலையில் மேகம் உருவானாலும் அது சில நிமிடங்களிலே அந்த மேகம் மறைந்துவிடும், மழைக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி 17ஆம் தேதி வரைக்கும் மேக உருவாக்கத்திற்கு தடை. 17ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகள் வழியாக பயணிக்கும், கரையோர மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும். இதன் காரணமாக 17ஆம் தேதிக்கு பிறகு கடற்காற்று உள்ளே நுழைந்தாலும் மழைக்கு வாய்ப்பு. காற்று குவிதல் 20ஆம் தேதிக்கு மேல் கர்நாடக எல்லையோரத்தில் ஏற்படுத்தி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை 20ஆம் தேதிக்கு மேல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அதுலேயும் வடக்கு பகுதி கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் மழை பொழிவு கொடுத்தது. இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி, அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு, அதாவது கேரள எல்லையோர மாவட்டத்தில் நீலகிரி, கர்நாடக எல்லையோர மாவட்டத்தில் நீலகிரி ஈரோடு மற்றும் சேலம், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழை பொழிவை வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல் கொடுக்க சாதக சூழல். ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு படிப்படியாக கொஞ்சம் முன்னேறும், வேலூருக்கு முன்னேறும், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்கும் தான் முன்னேறும், கிழக்கே வராது. அதுவும் திருத்தணி வருவதற்கே போராடி தான் வரும். கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு 20ஆம் தேதிக்கு மேல் கிடைக்கும். அதேபோல் ஆந்திர எல்லையோரத்தின் மேற்கு பகுதி மட்டுமே, திருப்பத்தூருக்கு மட்டுமே கூடுதல் வாய்ப்பு. கேரள எல்லையோரத்தில் வடக்கு பகுதிக்கு மட்டுமே, கோயம்புத்தூர் நீலகிரிக்கு மட்டுமே கூடுதல் வாய்ப்பு. தேனி மற்றும் திருப்பூர், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல் கேரள கர்நாடக எல்லையோரத்தில், அதுவும் டாப் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உறுதி. அந்த மழைப்பொழிவு படிப்படியாக மத்திய உள் மாவட்டங்கள் வரைக்கும் தான், ரொம்ப கிழக்கெல்லாம் வராது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள மேற்கு உள் மாவட்டங்கள் தான். அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மேற்கு பகுதிக்கு மட்டுமே மழை பொழிவை கொடுக்கும். காரணம், கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று தமிழ்நாட்டின் வடமேற்காக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சென்று குவிக்கும், தெற்கு கர்நாடகாவில் குவிக்கும் என்பதனால் இந்த சாதக அமைப்பு. இம்மாத இறுதி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கோ, கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே இருக்கக்கூடிய அடுத்த உள் மாவட்டத்திற்கோ மழைக்கு வாய்ப்பு குறைவு. கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தெரியல, அதற்கு அடுத்தபடியாக உள்ளே இருக்க மாவட்டத்துக்கும் தெரியல, அதற்கு அடுத்தபடியாக மத்திய மாவட்டத்திற்கு மட்டும், அந்த மத்திய மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு மட்டுமே மழை வாய்ப்பு 20ஆம் தேதிக்கு மேல் உறுதியாக தெரிகிறது. ஆக தென் மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டால் கூட, தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான், மத்திய மேற்கு மாவட்டம் அதாவது கரூருக்கு மேற்கே மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும். திருச்சிக்கு வரலாம்,
திருச்சி வடக்குக்கு வரும், நாமக்கலை ஒட்டிய பகுதி, நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கு வரும். ஆனால் அதுவும் ஒரு சில நாட்களே வரும். அடிக்கடி மழைன்னா அது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு மட்டுமே. அதே போல் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கு அவ்வப்பொழுது வரும், ஆனால் மேற்கு பகுதிக்கு உறுதி. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு ஒரு சில நாள் வரும், ஆனால் மேற்கு பகுதிக்கு உறுதி. அதையும் தாண்டி திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிக்கு மட்டும், அதே போல் கொல்லிமலை பச்சைமலை பகுதிகளுக்கும் வரும். ஆனால் அதை தாண்டி கிழக்கே வருவது என்பது சவால். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் கேரள எல்லையோரத்திற்கும் மட்டுமே உறுதி வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலே. மாத இறுதி வரைக்கும் அங்கே மட்டுமே வாய்ப்பு தருகிறது. இறுதி நாட்களில் மே மாதத்திலே கடலோரத்துக்கு எட்டும். வங்கக்கடல் நிகழ்வு மே மாதத்தில் இருக்கும். மே மாதத்தில் இருக்கும் பொழுது காற்று திசை மாறும், கடற்காற்று உள்ளே நுழைவது தடை ஏற்படும், அப்பொழுது கடலோரத்திற்கும் கிடைக்கும். கண்டிப்பாக கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு சூரியனின் குத்துக்கரு தமிழ்நாட்டில், அதாவது நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு, விருதுநகர் மாவட்டம் தெற்கு பகுதியில் விழுந்த சூரியனின் குத்துக்கதிர், இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு, சிவகங்கை மாவட்டம் தெற்கு, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தேவிப்பட்டினத்திற்கும் தொண்டிக்கு இடைப்பட்ட பகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைக்கு தெற்கே மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகள், இளையான்குடி உள்ளிட்ட பகுதிகள், திருபுவனம் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், சிவகங்கைக்கு வராது, நாளைக்கு தான் சிவகங்கை குத்துக்கதிர், சிவகங்கைக்கு திருப்பத்தூர் கோயம்பக்கோட்டையில் நாளைக்கு தான் குத்துக்கதிர், சிவகங்கைக்கு தெற்கே மதுரை மாவட்டத்தில் பேரையூர் திருமங்கலத்துக்கு தெற்கே தான் பேரையூருக்கு உண்டு, அதே போல் தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்திற்கு தெற்கே கூடலூர் மற்றும் அந்த சுருளி இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். இந்த சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக வடக்கு நோக்கி நாளை ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு கோடி, சிவகங்கை மாவட்டம் வடக்கு, மதுரை மாவட்டம் வடக்கு, தேனி மாவட்டம் வடக்குக்கும், அதாவது 15ஆம் தேதி, 16ஆம் தேதியில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு ஓரத்திற்கும் கடலோரத்திற்கும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு, திருச்சி மாவட்டத்திற்கு, திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், 17ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், அப்படியே திருச்சி மாவட்டத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திண்டுக்கல் வடக்கு, திருப்பூர் போன்றவைக்கும் 18ஆம் தேதி அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து 25ஆம் தேதி சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் விடும். ஆகவே படிப்படியாக தமிழ்நாட்டின் மீது சூரியன் குத்துக்கதிர் முழுமையாக விழத் தொடங்க இருக்கிற காரணத்தினால வெயில் கடுமையாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு வடக்கே நகர்ந்த சூரியன் குத்துக்கதிர் காரணமாக தெற்கிலிருந்து காற்று வீச தொடங்கும். மழைப்பொழிவு 20ஆம் தேதிக்கு மேல் கர்நாடக எல்லையோரத்திற்கு மட்டுமே உறுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிற மாவட்டங்களில் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நீண்ட இடைவெளி கொடுத்து விட்டது மழையில். வேதாரண்யம் பகுதியில் சில பகுதிகளில் எல்லாம் எள் சாகுபடிக்கு ஒரு சிறு மழை பெய்தாலே போதும், அந்த மழை கிடைப்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மழை எதிர்நோக்க வேண்டாம், முடிந்தால் நீர்ப்பாசனம் இருந்தால் நீர்ப்பாசனம் கொடுங்கள், இல்லாவிட்டால் மழை எதிர்பார்க்க வேண்டாம். கடலோர மாவட்டங்களுக்கு மாத இறுதிக்கு பிறகு மே மாதத்தில் தான் மழை பொழிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கர்நாடக எல்லையோரிலையும் 20ஆம் தேதிக்கு மேல் மழை பொழிவு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, மத்திய உள் மாவட்டங்கள் வரைக்கும் தான், மேற்கு பகுதிக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யும் பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வானிலைக்கு ஒரு 5 நிமிடம் செலவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள் வானிலைக்குடன். நன்றி. இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தேவிப்பட்டினத்திற்கும் தொண்டிக்கு இடைப்பட்ட பகுதி, சிவகங்கையோட தெற்கு பகுதி மானாமதுரை இளையான்குடி பகுதி, அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது திருச்சுழி விருதுநகர், திருச்சுழிக்கு வடக்கே காரியாப்பட்டி விருதுநகர் பகுதி, அதே போல் வத்ராயிருப்பு பகுதி, மதுரை மாவட்டத்தோட பேரையூர் மற்றும் அதோட தெற்கு பகுதி, அதாவது திருமங்கலத்திற்கு தெற்கே, தேனி மாவட்டத்தில் தெற்கு பகுதி சுருள் உத்தமபாளையத்துக்கு கம்பம் கூடலூர் பகுதிகள், மயிலாடும்பாறை பகுதி, இந்த பகுதியில் ஒரு 12 மணி 22 நிமிடத்திற்கு ஒரு சின்ன குச்சை நீங்கள் நட்டால், அந்த குச்சி அதாவது 90 டிகிரி நேராக நட்டால் அந்த குச்சியின் நிழல் அந்த குச்சியின் மீது விழுந்துடும், தரையில் விழாது. சூரியன் குத்துக்கதிர் விழுகின்ற காரணத்தினால அதன் மீது நிழல் அதன் நிழல் அதன் மீதே விழுந்துவிடும். இப்படி சோதனை செய்து பாருங்கள். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.